வணக்கம், வெல்கம் டு சித்ரா மம்மிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து காலா நமக், அதாவது பிளாக் சால்ட்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து காலா நமக்குன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து கருப்பு உப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னா, நமக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஜல்ஜீரா கடையில வாங்கி குடிக்கிறீங்க இல்லையா, அதுல வந்து இது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து ஏற்கனவே வந்து மெடிக்கல் வேல்யூ நிறைய இருக்கிறதுனால ஆயுர்வேதிக்ல வந்து இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்க எந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் கேட்டாலும், அதாவது பிளாக் சால்ட்னு கேட்டாலும் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல கேட்டு வாங்கி பாருங்க. அப்புறம் இப்ப நம்ம வந்து காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது மாதிரி காலிஃப்ளவரை வாங்கிட்டு நல்லா தனித்தனியா உளுத்து பிரிச்சு வச்சுக்கோங்க. பூவை தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல, அதாவது வெந்நீர்ல அரம்ப வேண்டாம், நல்ல நார்மல் வாட்டர்ல உப்பு கல் உப்பு போட்டுட்டு அந்த காலிஃப்ளவர்லையும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அப்ப வந்து அதுல பூச்சி இருந்தா கூட மேல வந்துடும். நம்ம எடுத்துட்டு நீட்டா அந்த பூவை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல வந்து காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நான் ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். ஒரு 2 விசில் விட போறேன். இந்த பாருங்க, குக்கர்ல வந்து வச்சிருக்கேன். இப்ப விசிலும் வரப்போகுது. மிளகு பொடிங்க, இப்ப வந்து விசில் வரதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன் பாருங்க. இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து பெப்பர் பொடி தான். அதாவது நான் வந்து மிளகை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பெருங்காயம், மேலே போடுறதுக்கு கொத்தமல்லி, அவ்வளோதான். ஏன்னா நம்ம இதில் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் காலிஃப்ளவரை. ஸோ விசில் வந்தோடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்துடலாம் நாம. இப்போ 2 விசில் வந்துடுத்து, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு குக்கரை வந்து திறந்துடலாம் நாம. இப்போ ப்ரெஷர் அடங்கிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு, எடுத்துடலாம். இந்த அடியில் வந்து தண்ணி நிற்கிறதுன்னு ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே போட்டு தானே வேக வச்சுருக்கோம். கொஞ்சம் பெப்பர் போட்டு அப்படியே நம்ம குடிச்சுடலாம். சூப் மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. இப்போ வந்து எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறம் பெருங்காயம், மிளகு பொடி எல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். கடுகு வெடிச்செடுத்து, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம் லைட்டாக சிறக்கட்டும். கொஞ்சம் பெருங்காய பொடி, அப்புறம் மிளகு பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் காரமே. போட்ட உடனே பிறகு பொரிஞ்செடுத்து நம்ம வந்து காலிஃப்ளவரை இதில் சேர்த்துலாம். போட்டு வேக வச்சதுனால நான் உப்பெல்லாம் சேர்க்கல. வேணும்னா நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க, அவ்வளோதான். நம்மளுடைய காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுது. இது வந்து நம்ம சும்மா ஸ்நாக்ஸாகவே சாப்பிடலாம். பண்ணி முடிச்சோடனே சுட சுட சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் தொட்டுன்னு சாப்பிடலாம். இப்போ டயட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.